ओम शांति वेलकम टू ओम शांति अव्यक्ति परिवारத்துக்கு வரவேற்கிறோம் இந்த நாள் 24 லவ் மற்றும் லவ்லியின் ஒருங்கிணைக்கும் சக்தியாக ஸ்திரமாக இருக்கும் சக்தியாக அன்பு இப்பொழுது நாம் மோகினி தேவியிடமிருந்து கேட்போம் ओम शांति ओम शांति सो एवरीवन इज हैविंग ए गुड डे राइट एवरी डे ஒவ்வொர் நாளும் எல்லாருக்குமே நல்ல நாளாக இருக்கிறது இல்லையா ஒவ்வொரு நாளும் நாம் நல்ல அனுபவங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியை பற்றி பார்த்தோம் இப்போ ஸ்திரத்தன்மை பற்றி பார்க்கிறோம் ஸ்திரத்தன்மை என்பது அசையாத ஒரு நிலை நீங்க அமைதியாக இருக்க விருப்பப்படுறீங்கன்னு எடுத்துக்கொள்வோம் ஆனா சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சவாலாக இருக்கும் உங்களை தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க விரும்பத்தகாத நிலையில இருக்கும் ஆனாலும் நீங்க உங்களை நீங்க அமைதியில இருப்பதற்காக அத வந்து தக்க வைத்துக் கொள்கிறீர்கள் அதற்காக நாம் சூக்ஷ்ம விஷயங்கள் சிலவற்றை நாம் பார்க்க வேண்டும் Some people get confused very quick. ஒன்று குழப்ப நிலை சிலர் உடனடியாக குழப்ப நிலை அடைந்துருவாங்க If you have to discern and decide. ஆனால் நீங்கள் பகுத்தறிந்து முடிவெடுக்கும் பொழுது நீங்கள் ஸ்திரமாக அல்லவா இருக்க வேண்டும் நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க இடை போகும்போது வழியில ரெண்டு தெரு ரெண்டு ரோடு வரும்பொழுது எந்த ரோட்ல போகணும் என்று நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கும் அப்போ நீங்க அங்க நீங்க நிக்க முடியாது ஏன்னா நமக்கு பின்னாடி எத்தனையோ கார் வந்துட்டு இருக்கும் அப்ப அங்க நின்னு அங்க யோசிச்சுட்டு இருக்க முடியாது நம்ம அதனாலதான் புத்திசாலி என்ன பண்ணுவாங்க ஒரு ஓரமா நிறுத்துவாங்க வண்டிய எந்த பக்கம் போகணும் முடிவெடுக்கிற வரைக்கும் சிலர் அந்த நேரத்துல ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருவாங்க சிரமம் இருப்பதற்கு பதிலு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த வழியா நம்ம போகணும் அதனால உள்ளுக்குள்ளேயும் சில நேரம் நான் என்ன செய்ய வேண்டும் நான் அதை செய்ய வேண்டுமா இல்லையா பாபாவினுடைய ஸ்ரீமத் இங்க என்ன சொல்லுது இது என்னுடைய மனம் சொல்லக்கூடிய வழியா அல்லது இது ஸ்ரீமத்தா என்று எத்தனையோ விதமான குழப்பங்கள் ஏற்படுகிறது உண்மையா நாங்க நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்த்தால் நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம்னு சொல்லும் பொழுது நம்ம அங்க ஏதோ ஒரு குழப்பம் அடையிறோம் நாம நியூட்ரல் கியர்ல வண்டியை நிறுத்தி ஒரு ஓரமாக நிறுத்த வேண்டும் அந்த நேரத்துல நீங்க என்ன கியரை 2-3 மாத்திட்டு இருக்க முடியாது ஜீரோல கொண்டு வந்து ஒரு ஓரமாக நிறுத்தணும் ஒரு நிமிஷம் ஒரு நொடி பொழுதுனுடைய சைலன்ஸ் கூட போதும் அந்த அமைதியில இருந்து நம்ம அதுக்கப்புறம் மற்ற வேலையை செய்யணும் அதனாலதான் பாபா நமக்கு ஒரு செகண்ட்லன்னு நிறைய நமக்கு பாபா பயிற்சி கொடுக்கறாரு இந்த சொரூபத்துல இருங்க அப்படின்னு சொல்லுவாரு ஒரு செகண்ட் கொடுப்பாரு பாபா ஏன்னா அந்த ஒரு செகண்ட்ன்றது அதுதான் பயிற்சி அந்த பயிற்சி தான் தேவைப்படுகிறது ஒரு செகண்ட்ல நம்ம அந்த சொரூபத்துல நிலைத்திருக்கணும் அந்த ஸ்திரமான நிலையில இருந்து அதுக்கப்புறம் பகுத்தறியணும் அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும்
உள்ளுக்குள்ள ரொம்ப சூக்ஷமமாக ஒரு பதற்றம் ஒரு பயத்தினுடைய ரூபத்துல வரும். ஏன்னா நம்ம என்ன நடக்கும்ன்றது தெரியாம இருக்கும். அப்ப அந்த நேரத்துல இது நடந்தா இது என்ன ஆகுமோ தெரியலையே, என்னால முடியுமா முடியாதான்ற அந்த பயம் ஏற்படும். சில நேரங்கள்ல சில செய்திகளை நம்ம கேட்கும் பொழுது அந்த மாதிரி செய்திருக்க கூடாது, ஆனா அந்த மாதிரி நடக்கும் பொழுது நீங்க எதையோ கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க. இதனாலயா அதனாலயா என்ன, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட நிகழ்வுகளோடு அதை கனெக்ட் பண்ணி நீங்க வந்து பாத்துட்டு இருப்பீங்க. நீங்க ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, நீங்க பாஸ்போர்ட் இருக்கான்னு பாக்குறீங்க பையில, ஆனா அந்த நேரத்துல பாஸ்போர்ட் இல்ல. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்ல. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பதற்றத்துல நீங்க எதையோ கற்பனை பண்ணிக்குவீங்க இல்லையா. என்ன அதனாலதான் செய்திகளை கேட்கும் பொழுது கூட சில செய்திகள் மட்டும்தான் நமக்கு தேவை. எல்லாத்தையும் விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும்னு அவசியம் இல்ல. இந்த நபருக்கு இது நடந்தது, அந்த நபருக்கு இது நடந்ததுன்னு ஆழமா அதுலயே போயிட்டோம்னா நம்ம உடனே நமக்கு இது போல எல்லாம் நடக்குமா என்று நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அதனால இந்த சூக்ஷமமான சில பதற்ற நிலைகள் வந்து ஏற்பட ஆரம்பிப்போம். Everything will be okay, you know. எல்லாமே சரியாயிடும், எல்லாமே நல்லா நடக்கும் என்ற ஒரு மனநிலையில நம்ம ஸ்திரத்தன்மையை கொண்டு வரணும். சூழ்நிலை வந்தாலும் கூட கண்டிப்பாக நாம அதை சரி செய்ய முடியும். அப்ப நாம அதனால காயப்படுத்தப்பட மாட்டோம், அதனால எங்கேயும் நின்றுட மாட்டோம். அந்த ஸ்திரத்தன்மை இருக்கும் பொழுது இது அந்த நிச்சயத்தன்மையும் அது கூடவே இணைந்து வரும். நான் அந்த மாதிரி சூழ்நிலையில வரும்பொழுது இந்த நேரத்துல நம்ம பாபா நினைவோம், பாபா இதை எடுத்து நடத்துவாரு, பாபா தான் இதுக்கு பொறுப்பு என்று அந்த கடைசி நேரமா இருந்தாலும் சரி, நீங்க அந்த நிலையில இருக்கும் பொழுது எல்லாமே நடக்கும். அதனால அந்த மன அமைதியான ஒரு நிலைய நம்ம நிலை பெற்று இருக்கணும் பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்கணும், பாபா மீதான நம்பிக்கை இருக்கணும். எந்த நிலையிலயும் நம்ம ஆடிடக்கூடாது, அசைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த நிலை மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு யூனிவர்சிட்டில இருந்து, யூஎஸ்ல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில அவங்க பிரம்மகுமாரிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, உங்களால இவங்களுடைய இந்த நிலையிலயும் டெய்லி ரொட்டீன் அவங்களால செய்ய முடியுதே, வெளியில எவ்வளவுதான் சூழ்நிலை மாறி இருந்தாலும். ஏன்னா நிறைய மக்கள் இது போல செய்ய முடிந்துள்ள தன்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அல்லது மற்ற பொறுப்புகள் ஏற்று இருந்தாலும் சரி, லீடர்ஷிப்ல இருக்கக்கூடியவர்களும் சரி, இதை இவங்க ஏதோ ஸ்திரத்தன்மை இவங்க கிட்ட இருக்கு, ஏதோ நம்பிக்கை இவங்க மேலே இருக்கு, அதனாலதான் இவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடியவங்க. ஏன்னா நம்ம இந்த சூழ்நிலையிலயும் நாள் முழுதும் என்ன செய்யணுமோ அன்றாட வேலைகளை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். அவங்களும் நம்மளுடைய இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ரோல்ல நம்ம ஹெல்ப் பண்ண விருப்பப்படுறாங்க. அதனால அவங்க இது எப்படி முடியுதுன்னு கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாங்க. சில நேரம் நமக்கு கிடைக்கிறத நமக்கே அளிக்கப்பட்டது என்று நினைச்சுக்கிறோம், கிராண்டட் என்று நினைத்துக் கொள்கிறோம். ரெண்டு நாட்களாக நான் ட்ரஸ்ட் பத்தி யோசிக்கல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லையா. சில நேரம் எனக்கு என்னுடைய நம்பிக்கை என்ன ஆச்சு அப்படின்னு தோணும். ஏன்னா இத நம்ம அத வந்து அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆமா, நான் நம்பணும், என்ன நடந்ததோ அது எல்லாமே நன்மைக்கே, பாபா தான் அதுக்கு பொறுப்பு என்று இது போல நம்ம பல விதங்கள்ல ஞானத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பாபா சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஞான சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அது உங்களுடைய தெய்வீக
புத்தியை வந்து வளர்க்கிறது என்று பாபா சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் முழு நாள்லயும் நம்ம பாபா முரளியிலிருந்து சில பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டு அப்பப்போ நம்ம அதை பற்றி சிந்திக்க வேண்டும். நான் நேத்து நான் என்ன சாப்பிட்டேனோ அது இந்த உடலுக்கு சக்தி அளிக்குது இல்லையா? இன்னைக்கு சாப்பிட தேவையில்லைன்னு சொல்ல முடியாதே, இன்னைக்கும் சாப்பிடணும் தானே. ஆனாலும் எனக்கு கிடைக்கலைனாலும் என்னால வாழ முடியும், ஏன்னா ஏற்கனவே நான் உருவாக்குன எனர்ஜி எனக்குள்ள இருக்கு. அதனால ரெண்டுமே அங்க அப்ளை ஆகும். அதனால பாபாவுடைய இந்த ஞானத்தை நம்ம படிக்கிறோம்னு சொல்லும் பொழுது, நான் நல்லா படிக்கும் பொழுது, அந்த ஞான சிந்தனை நம்ம செய்யும் பொழுது, எந்த அளவிற்கு நான் செய்கிறேனோ, அப்போ செயல்கள் செய்யும் பொழுதே நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. I cannot remember Baba, but I can attend. ஏனா நம்ம சேவை செய்யும் பொழுது பாபாவை நினைக்க முடியலனா கூட இது பாபாவுடைய செயல் என்பதாவது நமக்கு நினைவில் இருக்கணும் இல்லையா? இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பாபா மீதான அன்பு, இது பாபாவுடைய வேலை, பாபா பொறுப்பா இருக்கிறாரு, பாபா என்ன நிமித்தமாக்கி இருக்கிறாரு, இந்த எண்ணங்கள் கொண்டு இருப்பது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாயிண்ட் தீதி மோன்மோகினி, ஆரம்பத்துல நாங்க எல்லாமே ரொம்ப சின்ன பிராமணர்களாக இருந்தோம். எனி டைம் பாபா எந்த வேலையை செய்தாலும் கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க, பாபா சொன்னாரு, பாபா செய்தாரு என்று அவங்க பாபாவுடைய நினைவிலே இருப்பாங்க. இன்னைக்கு நானு அதை பத்தி நான் யோசிச்சேன், இது எவ்வளவு சுலபமான வழி. ஒருத்தருக்கு ஒருத்தர், பாபா இன்னைக்கு காலையில என்ன சொன்னாரு, பாபா இன்னைக்கு வரதான இன்னைக்கு காலையில என்ன சொன்னாரு என்று சொல்லும் பொழுது, அதுவே ஒரு பழக்கமா ஆகும் பொழுது நினைவு நமக்கு இருந்துட்டே இருக்கும், விழிப்புணர்வுலயும் நம்ம இருந்துட்டே இருப்போம். அப்ப அது நமக்கு பலத்தையும் ஸ்திரத்தன்மையும் நம்பிக்கையும், எந்த குணம் நமக்கு அந்த நேரத்துல தேவைப்படுமோ அது நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி கொள்ளலாம். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் கூட சோதிக்கப்படுவோம் இல்லையா? நமக்கு டெஸ்ட் பேப்பர் அளிக்கப்படுகிறது தானே, ஸ்திரத்தன்மைக்கான டெஸ்ட் பேப்பர் அளிக்கப்படுகிறது தானே. அதனால நம்ம எல்லாருமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே நம்ம ஸ்திரமாக இருக்கும் பொழுது என்னால எங்க ஸ்திரமா இருக்க முடியுது, எங்க இருக்க முடியல, எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? நம்மை பற்றி தாதி ஜானகி இருப்பதிலேயே மிக சிறந்த ஸ்திரத்தன்மை உடைய பெண்மணி என்று அவருக்கு டைட்டில் கொடுக்கப்பட்டார்கள். எத்தனையோ மெஷின்ஸ் வைத்து அவர்களை சோதித்தார்கள். நான் கேட்டேன், என்ன செய்தாங்க அவங்க நேட்டு, திடீரென்று கேள்வி கேட்பார்கள். ஆனாலும் அவர்கள் மிக 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 அமைதியான மனநிலையில் இருப்பார்கள். என்ன என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது, அந்த என்ன வந்தா கூட அது கூட ஒரு பதற்ற நிலை தானே. ஆனா அதுல இருந்தும் கூட அவங்க விடுபட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு மென்டாலிட்டியில இருந்தாங்க தாதி. அப்ப எல்லாத்துக்கும் அழகா அவங்க பதில் சொன்னாங்க, ஸ்திரமான ஒரு மனநிலையில இருந்து கொண்டு. Of that quality of mind. மனதிற்கான இந்த தன்மை நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் திடீரென எத்தனையோ நம்ம எதிர்பாராத சூழ்நிலைகள் எந்த நேரமும் ஏற்படலாம். ஒரே மாதிரியான சூழ்நிலை ரொம்ப காலம் இருக்க முடியாது, அது மாறிக்கொண்டே இருக்கின்றது எல்லா நேரமும். ஆனால் நான் என்னை நானே ஸ்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா விதமான மாற்றங்களுக்கு இடையில். நான் எனக்குள்ளான மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும், என்னுடைய சிந்திக்கக்கூடிய முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு முறை என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், இன்னொரு பக்கம் வெளியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு நான் என்னுடைய ஸ்திரத்தன்மையையும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாட்கள்ல மனிதர்களுக்கு பொறுமை இல்லை, ஈஸியா அப்செட் ஆயிடுறாங்க, உடனே கோவப்படுறாங்க, ரொம்ப வன்முறையா இருக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வன்முறையை கையாளுறாங்க. அதனால
நம்ம இன்னும் ஆழமாக அந்த அமைதி அந்த ஸ்திரத்தன்மை பொறுமை சக்தி எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும். இந்த விதத்தில் நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் ஸ்திரமாக இருக்க முடியும். உலகமே மாறிக்கொண்டிருந்தாலும் கெட்ட வழியில் மாற்றம் கொண்டிருந்தாலும் என்ன பாபா சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா, இன்னும் தான் தமோ பிரதான நிலைக்கு செல்லும்னு. ஆனா நாம சத்தோ பிரதான நிலையை நோக்கி போக வேண்டும் அல்லவா? எவ்வளவு பெரிய முரண்பாடு இது. ஆனா நான் எந்த சூழ்நிலையிலையும் சத்தோ பிரதான நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்க வேண்டும். காலம் எவ்வழியலாவது போனாலும் சரி, அவங்களுடைய நேரம் சமோ பிரதானமா இருக்கலாம், ஆனா நம்மளுடைய காலம் வந்து சத்தோ பிரதானம் நோக்கி செல்கிறது. அதனால காலமும் நமக்கு என்னுடைய அந்த சத்துவப்பிரதான நிலையினுடைய விழிப்புணர்வை நோக்கி செல்வதற்கு உதவி புரிகிறது. என்ன காலம் என்றால் சங்கம யுகம். அதனால நீங்க கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறீங்களா, மேல போயிட்டு இருக்கிறீங்களா? நம்ம மேல் நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனா கீழே இறங்கியும் போயிட்டு இருக்கு. ஆனா நானு அந்த அந்த நிலையிலோட நான் இணையல. நான் வந்து முன்னேறி கொண்டு செல்லி கொண்டிருக்கிறேன். நாளைய ஹோம்வொர்க் வந்து என்னுடைய ஸ்திரத்தன்மையை நான் பார்த்து கொள்ள வேண்டும். பாபா சொல்லக்கூடிய எத்தனையோ வழிமுறைகளை நாம் கையாண்டு இன்னும் மென்மேலும் ஸ்திரத்தன்மையை பெறுவோம். இன்னைக்கு சாட்டர்டே அவ்வக்தி பரிவார் சிட்சாட் தீதி மற்றும் எரிக் பாயோடு இருக்கும். அதனால் இப்பொழுது நாம் ஹோம் ஒர்க்கை பெறலாம். இதற்காக ஏஞ்சல் சிஸ்டர் ஷெரீனை வரவேற்கிறோம். குட் ஈவினிங், ஓம் சாந்தி எவ்ரிவன். குட் ஈவினிங், ஓம் சாந்தி. குட் ஈவினிங் அனைவருக்கும். தீதிக்கு குட் ஈவினிங். The chit-chat with Brother Eric and the Eric brother oda na chit-chat nan edirpaathu kondirukiren didi researching how we are able to stay people eppadi nama sthiramaga irukrom endradai aaraithu kondirukkarargal indra kadhai kettu nan migavum magichi adaindhen innum adai patri nan therindukolla virpapadigiren indre homework en naale homework enna endru paarpom adukapram dhyanam seivom sthirathanmayin shaktiyaga anbu ullathu பாபாவுடைய அன்பு சாஸ்வதமான விஷயத்தோடு என்னை இணைத்துக் கொள்கிறது. முன்னேற்ற நிலையை சிரேஷ்டமான நிலையில் நிலைத்திருப்பதற்கான சக்தியை எனக்கு அளிக்கிறது. So let's do a meditation on harmony, which was today's homework. Being in harmony is analogous to an orchestra in which all the instruments ஒருங்கிணைந்து இருப்பது என்பது ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் எல்லாரும் வெவ்வேறு கருவிகளோடு ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள். ஒரு நல்ல மியூசிக் உருவாக்குவதற்கு அதே போல நாம் நம்முடைய ஒரு டீம்ல நம்மளுடைய ரோல் ஒரு ஒருங்கிணைப்பை கொண்டு வருவதற்கு உதவி புரிகிறது. என்னுடைய செயல் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அது எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்று நான் உணரும் பொழுது என்னால் நல்ல ஒரு மியூசிக்கை உருவாக்க முடியும். எந்த விதமான கம்பாரிசன் கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் கடந்து நான் செய்யும் பொழுது என்னால ஒருங்கிணைந்து செயல்பட முடியும். ஜாதிகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் சிம்பனி எவ்வளவு அருமையாக இருக்கிறது. எத்தனை விதமான வேறுபாடுகள் வித்தியாசங்கள் அவர்களுக்கு இடையே இருந்தாலும் ஜாதிகளை பார்த்து நாமும் நம்முடைய அந்த உள்ள அந்த ஆழமான அமைதியோடு நம்மளை இணைத்துக் கொள்வோம். எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த மூன்று அற்புதமான ஆத்மாக்களிடமிருந்து நாம் நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொள்வோம். தாதிகளை பார்த்து நான் அஷரீரி நிலையை அடைகிறேன்.
my mind and intellect என்னுடைய மனமும் புத்தியும் முற்றிலுமாக மிகவும் அமைதியான ஒருங்கிணைந்த நிலையில் இருக்கின்றது. எந்த விதமான சண்டை, சச்சரவு, போராட்டம், ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லை. முற்றிலுமாக அமைதி நிலை எனக்குள் உருவாகிறது. In this stage, I the soul. In the nilayil, nan atma, Baba vinanbil mulgirkindrain. I'm absorbing Baba's love, taking drishti. Nan Baba Babdada vin drishtiye yeduthukondu, avargaludaiya anbil mulgirkindrain. There is a feeling of deep satisfaction and cheerfulness. Enak ullukkul aalamana thrupthi yerpadukindrathu. Aga magizhvu yerpadukindrathu. தெய்வீக தந்தையோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன். நான் பாப்தாதாவால் அன்பு பாராட்டப்படுகிறேன். எனக்குள் ஆழமான இந்த அன்பை காட்டக்கூடிய திறன் எனக்குள் இருக்கின்றது. பாபாவுடனான ஆழமான தொடர்பில் நான் மற்றவர்களோடு அன்போடு நான் விவகாரம் செய்கின்றேன். அமைதியுடனும் அன்போடும் விவகாரம் செய்கிறேன். எனக்குள் மிகவும் ஒரு அமைதியான நிலையை அனுபவிக்கின்றேன். இந்த அருமையான உணர்வுகள் எனக்குள் வெளிப்படுவதை உணர்கின்றேன். நான் அசரீரியாக நிராகார நிலையில் இருக்கின்றேன். அதே போல் பாபாவும் என்னுடைய அன்பானவரும் இருக்கின்றார். அவருடைய அன்பில் மூழ்கி இருக்கின்றேன். இது போன்ற பாபாவோடு நான் இணைந்து இருக்கும் பொழுது நான் ஆத்மா பாபாவுடனான அந்த எனர்ஜி எனக்கு கிடைக்கின்றது. நான் உயர்ந்த நிலையில் இருக்கின்றேன். என்னுடைய எண்ணங்கள் மாற்றம் அடைந்தன. நான் முன்னேறி கொண்டிருக்கின்றேன். ஆதரவை பெறுகின்றேன். நான் ஆத்மா. நான் பாபாவிற்காக நான் அவைலபிளாக இருக்கின்றேன். அவருடைய சேவையில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு செய்பவர் செய்விப்பவர் பாபா. இந்த கருவியை பயன்படுத்திக் கொள்கிறார். ஆத்மாக்களுக்கு அவர் தன்னுடையவராக அனுபவம் செய்வதற்காக, ஆத்மாக்களை பேணி காப்பதற்காக என்னுடைய ஒவ்வொரு வைப்ரேஷன் ஒவ்வொரு வார்த்தையும் சேவை செய்து கொண்டிருக்கின்றன. மனித குலத்திற்கு சேவை செய்யவும் இயற்கைக்கும் சேவை செய்கிறேன். ஆழமாக மூச்சு இழுத்து வெளியில் விடுகின்றேன். எல்லாம் ஒருங்கிணைந்த நிலையில் பாபா இந்த கருவியின் மூலமாக, இந்த மூச்சு மூலமாக பாபா இந்த ஆத்மாவை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். மேலும் இந்த இயற்கை தத்துவங்களையும் கூட. ஓம் சாந்தி. Om Shanti. So now we will Shanti. இப்பொழுது அவ்யக்த ஜெயனிற்கு செல்வோம். Sharing from the heart that touches the heart. Would like to invite our dear brother Eric. Welcome. Eric brother-ஐ வரவேற்கின்றேன். Om Shanti everyone. Om Shanti அனைவருக்கும் good evening. Special Om Shanti. Special Om Shanti. Dear Mohini Didi. This is a beautiful time. இது ஒரு அருமையான நேரம். இந்த ஆண்டினுடைய ஒரு வித்தியாசமான உலகில் நாம் இருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் சில நம்மளுடைய பரிவாரத்தினுடைய மெம்பர்ஸ் வந்து இப்ப ஒலிம்பிக்ஸ் நேரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாது.
இப்போ அந்த நேற்று அது திறப்பு விழா நடந்தது நேற்று போட்டிகள் எல்லாம் ஆரம்பமானது ஒலிம்பிக் போட்டிகள் நான் இப்போ இங்க ஒரு அருமையான ஒலிம்பிக் ஒலிம்பிக் பத்தி கேட்கும்போது ஒரு அருமையான பிக்சர் ஒரு ஒருங்கிணைப்பான பிக்சர் நான் பார்த்தேன் அவங்க எல்லாருமே அமைதியை பத்தி பேசினாங்க ஒலிம்பிக் இருக்கும் பொழுது எந்த ஒரு போரும் நடக்க கூடாது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் அந்த ஒலிம்பிக் ஃபேம் பற்றி நான் பார்த்தேன் இப்ப கூட அந்த நல்லா இருக்கும் இதை வந்துச்சு பாருங்க ஒலிம்பிக் ஃபேம் நம்மளுடைய மோகினி தீதி இப்போ நம்மளுடைய செய்திகள் கமெண்ட்ரி சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப நானும் வந்து மோகினி தீதி வர வரைக்கும் நான் சொல்லி பேசிட்டே இருந்தேன் மோகினி தேதி இந்த ஈவினிங் நேரத்துல உங்களோடு இருப்பது ரொம்ப அருமையாக இருக்கிறது இப்போ ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இங்க வந்து காலி ஸ்டேடியத்துல நடந்து கொண்டிருக்கிறது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எல்லா விதமான தன்மைகள் குணங்கள் சக்திகள் நமக்கு அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஒலிம்பிக்ஸ் எதுவும் இல்லையா ஒவ்வொரு குணங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதுவும் குறிப்பா இப்ப ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி ஸ்திரத்தன்மையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம் அது போட்டி இல்லை ஆனா நம்மளும் அந்த ரேஸ் ஓட்ட பந்தயத்துல போகணும் இல்லையா நினைவுன்ற ஓட்ட பந்தயத்துல இருக்கணும் இல்லையா இது ஸ்பிரிச்சுவல் ஒலிம்பிக்ஸ் அப்போ நீங்க எப்படி பெஸ்ட் ஸ்திரத்தன்மை யாரு செய்ய முடியும் யார் அந்த கோல்டு மெடல் வாங்குவாங்க ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி இல்ல அந்த மாதிரி எதுவும் ஸ்பிரிச்சுவல் ஒலிம்பிக்ஸ் இல்லையா பாபா நாளைக்கு முரளி நீங்க கேட்டீங்கன்னா பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு சர்வீஸ கூட நீங்க விளையாட்டா நினைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஒவ்வொரு நேரமும் சரி நீங்க விளையாட்டு விளையாடுறேன்னு நினைச்சுக்கோங்க நீங்க விளையாட்டுன்னு நினைக்கும் பொழுது நீங்க அதை பொழுதுபோக்காப செய்வீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு பாபா அப்போ மைண்டும் பாடியும் எப்படி ஓய்வாக வைத்திருக்க முடியும் களைப்படையாம என்று பாபா சொல்லி இருக்கிறாரு மைண்டும் களைப்படையக்கூடாது உடலும் களைப்படையக்கூடாது புத்தியும் களைப்படக்கூடாது அப்போ எப்படி நம்ம அந்த கோல்டு மெடலிஸ்டா நம்ம வந்து அதை நம்ம வந்து ஜெயிப்பதுன்னு பாபா வந்து சொல்லி இருக்கிறாரு அதனால அவ்வக்த முரளியில ஆமா கண்டிப்பா அது ஸ்பிரிச்சுவல் ஒலிம்பிக்ஸ் தான் ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு நாளும் விளையாடிட்டு தான் இருக்கிறோம் மாயா அதனுடைய வழியில அது நம்மளோட விளையாடுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறது நாமளும் நினைவு செய்துட்டு இருக்கிறோம் இல்லையா நம்ம எல்லாருமே நம்மளுடைய வழியை செய்யணும் அதை சுமையாக நம்ம செய்யக்கூடாது அது ஒரு கடமையாகவும் செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்லி இருக்கிறாரு நான் ஜஸ்ட் விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும் அது ரொம்ப அருமை அவங்க அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த பிளேம் அந்த நெருப்பு தீப்பந்தத்தை எரித்து ஆரம்பிப்பாங்க அந்த தீப்பந்தம் எப்பவுமே அது எரிஞ்சுட்டே இருக்கணும் நான் யோசிச்சு பாக்கணும் அப்ப ஆத்மாவினுடைய அந்த எப்பவுமே ஒளி எரிஞ்சுட்டே இருக்கணும் இல்லையா சோ பாபா சொல்றாரு இல்லையா அந்த நாடகத்துல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கோ அது அத்தனையும் சங்கம யுகத்தினுடைய நினைவார்த்தமாக தான் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா சோ நம்ம நம்மளுடைய சம்பூர்ண நிலையை நம்ம அடைய போறோம்ன்றதுதான் அந்த அத்லெட்ஸ் வந்து அந்த தீப்பந்தத்தை எடுத்து அந்த தீப்பந்தத்தை எரிவிக்கிறாங்க போல இருக்கு அது ரொம்ப நல்ல அந்த இமேஜ் நல்ல நம்மளுடைய நிலையை குறிக்குது நம்ம பாபா நம்மளுடைய கேம் பற்றி என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு நம்ம ஜஸ்ட் திரும்ப அதை ரிப்பீட் பண்றோம் நம்ம உண்மையிலையும் எதுவும் பெருசா செய்யல ஏற்கனவே போட்ட கோட்டை மறுபடியும் அந்த மேல ஒரு கோடை கிழிக்கிறோம் ஆமா நம்ம உள்ளுக்குள்ளேயே இது போன்ற நினைவுகளை நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் இதுக்கு ரொம்ப அதிகமான பயிற்சி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம் ஜஸ்ட் ஒரு லைன் ஏற்கனவே போட்ட லைன் மேல ஒரு கோடு போடணும் அவ்வளவுதான் எதுவுமே புதியது இல்லை இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கும் பொழுது நமக்குள்ள அதிகப்படியான பலம் கிடைக்கும் பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ நம்ம நல்லா நம்மளுடைய விளையாட்டை விடலாம் அதாவது நல்ல சேவையை செய்யலாம் மேலும் பாபா தான் இந்த சேவை செய்வதற்காக நிமித்தமா இருக்கிறாருன்னு சொல்றாரு இன்னைக்கு லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்டர் நான் கிளாஸ் பண்ணேன் அப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் உண்மையிலே பாபா நமக்கு எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரோல் நான் பிளே பண்றதற்காக கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்க போனா உண்மையிலையும்
நான் எதையுமே இதை பற்றி யோசிக்க முடியல அப்படின்னா, ஏன்னா எனக்கு தெரியாது நான் எப்பவுமே என்ன ஒரு உணர்வு கொண்டிருந்தேன் அப்படின்னா, பாபா தான் எல்லாமே செய்விச்சாரு, பாபா தான் அதை செய்து முடிச்சாரு. நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது கூட நான் பிரசிடென்ட், இந்தியன் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணனோட இருக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப நல்ல ஒரு கீதையை கற்று தேர்ந்தவர் அவரு. அவருடைய கீதையினுடைய மொழி மாற்றம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. ரொம்ப இன்டெலிஜென்ட் அவரு. அப்போ அவரை சந்திப்பதற்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அப்போ ஒரு முறை நாங்க அப்ப தாதியினுடைய உடல்நிலை சரியா இல்லாததுனால அப்ப அவரு என்ன கூப்பிட்டாரு வாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அவரு எங்களுக்கு கார் அனுப்புவாங்க. இப்ப நாங்க போவோம், கீதையை பத்தி அவர் என்கிட்ட பேசுவாரு. ரொம்ப நெருக்கமான ஒரு சேவை அந்த மாதிரி விஐபிஸ் இந்தியால, அதுவும் சிறு வயதுல அந்த மாதிரி செய்ய முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அது பாபா தான் செய்திருப்பாரு இல்லையா. நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது அப்படிதான் தோணுது. அது கூட ஒரு வரம் தான், ஜஸ்ட் இத ஞாபகத்துல வச்சிருந்தா கூட நம்மளுடைய விழிப்புணர்வுல பாபா செய்விக்கிறாரு என்பதையாவது நினைவுல வச்சிருக்கணும். இன்னைக்கு கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் ஒரு நாளும் நான் ரொம்ப புத்திசாலியெல்லாம் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் அறிவாளியா இருந்திருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன கேட்டுதான் செய்வாங்க எங்க வீட்டுல, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு. அப்ப நான் உணர்ந்தேன், ஏதோ நமக்குள்ள கிஃப்டா கொடுக்கப்பட்டிருக்கு கடவுள்கிட்ட இருந்து. அது இந்த விதத்துல நான் வளருவதற்கு உதவிகரமாக இருக்கிறது. இல்லைன்னா நான் எந்த விஷயத்தையும் ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறது இல்ல. ஆனாலும் நம்ம ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எப்படி எப்படி என்னுடைய ரோலை பிளே பண்றது அல்லது அந்த சேவைன்ற விளையாட்டை விளையாடுவதுன்றது நான் அறிந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். அன்புல மூழ்கி இருப்பது ஒரு ஒழுங்குமுறைன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நீங்க கடல்ல டைவ் பண்றதுக்கான கோல்டு மெடல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, சிறத்தன்மைன்ற அந்த குவாலிட்டியை பத்தி, குணத்தை பத்தி சொல்றேன். பாபா செய்பவர் செய் வைப்பவர் சொல்றோம். நீங்க எதுவுமே செய்யலன்னு இப்ப நீங்க சொன்னீங்க. பாபா தான் எல்லாத்தையும் செய்விச்சாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லா நேரமும் பயன்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கார் வந்து, காரை பத்தி சொல்லும் பொழுது என்ன கார் வாங்கணும், புது மாடல் என்ன அப்படின்னு சொன்னா நாங்க உங்களை தான் கேட்போம். ஏன்னா நீங்க பாபாவோடு நீங்க கனெக்ட் ஆயிருப்பீங்க. அது எப்பவுமே அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு, என்னைக்கும் அது தடைப்படல. சோ நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம மூலமா செய்யும் பொழுது பாபாவோடு ஏதாவது கர்ம கணக்கு ஏற்படுமா? என்னுடைய பாக்கியத்தையும் தாண்டி என்ன செய்யறேன்னா, நமக்குள்ள பிராமண வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல கணக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனியர்ஸ் கிட்ட போலாம், பாபா கிட்ட போகலாம், ஆனாலும் எப்பவுமே ஒரு பிரச்சனையும் போக கூடாது, பிரச்சனையை எடுத்து கொண்டு போக கூடாது. இல்லைன்னா அவங்க எப்பவுமே நல்லா இருக்காங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. எப்ப நான் போனாலும் எனக்காக அவங்க வந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். ஆனா நான் வந்து பாபாவோ, பிரம்மா பாபாவோடு, மம்மாவோடு, எல்லா தாதிகளோடு எப்பவுமே நான் போகும்போது ஒரு நல்ல உணர்வுகளோடு போவேன். இப்படி வந்து அமைதி கடல் கிட்ட போகணும்னா நம்ம அமைதியா இருந்தாதான் அந்த அமைதி கடலோட நான் இணங்கி இருக்க முடியும். ஆனா நான் எப்பவுமே எந்த நேரத்திலயும் நான் வந்து டிஸ்டர்ப் ஆயிருந்தேனா நான் அமைதி கடலோட இனி ஆழ்ந்திருக்க முடியாது. ஆனா அப்போ நமக்கு நாமளே ஏதோ ஒரு வேலைப்பாடுகள் செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஏதோ ஒரு தீர்வு அல்லது பதில் சரியில்லைன்னா அந்த நேரத்துல நீங்க தாதிகள் கிட்ட போயிட்டு வெரிஃபை பண்ணுவதற்காக, அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக போகலாம். அதுக்காக எப்பவுமே ஐயோ நான் எப்பவுமே இந்த மாதிரி ஆகுறேன் தாதி, எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியலையே அப்படி சொல்லக்கூடாது. It is like stage and then you work on yourself and நமக்கு நாமளே இதுக்காக முயற்சி செய்யணும் தீர்வு எடுக்கிறதுக்கோ அல்லது பதில் எடுப்பதற்கோ. அதுக்கப்புறம்
இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல பதில் அளிங்க நீங்கன்றதுக்காக வேணா அவங்க கிட்ட போகலாம். ஆழமா நான் எப்பவுமே என்ன உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னா, கடவுள் முன்னாடி போகும்போது எப்பவுமே நம்ம மலர்ந்து இருக்கணும். தாதிகள் முன்னாடி போனாலும் எப்பவுமே ஒரு ஊக்கம் உற்சாகம் அவங்க மீது ஒரு அன்பு, இந்த ஒரு நிலையில தான் நான் அவங்க கிட்ட போவேன். அப்ப நீங்க என்ன அடைவீங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு உயர்ந்த நிலைய அடைவீங்க. எப்ப பாரு நான் போகும்பொழுது எனக்கு ஒரு உதவி வேணும், எனக்கு ஒரு நிலை வேணும்ன்ற அந்த நிலையில போக கூடாது. நான் எனக்கு நானே சுய மரியாதையில் இருக்கும் பொழுது நான் கடவுளுடைய குழந்தை, அவங்களும் முயற்சி செய்யக்கூடியவங்க தான், நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் முயற்சி செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, அவங்க கிட்ட வந்து நான் கத்துக்கொள்வதற்காக நான் அவங்க கிட்ட வந்து விஷயங்களை வாங்கிக்கலாம். நான் எப்பவுமே ஏற்கனவே தெரிந்திருந்தா கூட அவங்க என்ன செய்தாங்கன்னு நான் பார்க்க விருப்பப்படுவேன். அப்போ நான் எப்பவுமே நான் கத்துக்குவேன்ற நிலையில அவங்க கிட்ட போவேன். எத்தனையோ ஒரு பெரிய விஷயங்கள் நடந்தது, இப்ப தாதிகள் எல்லாருமே அதுல ஈடுபட்டு இருந்தாங்க அந்த விஷயத்துல. அப்ப நான் பார்த்தேன் குல்சார் தாதி அந்த சிச்சுவேஷனை எப்படி எதிர்கொண்டாங்க, அவங்க இமோஷனலா அவங்க அந்த விஷயத்த ஈடுபடல. அவங்க அந்த அந்த நபர் யார் செய்தாங்களோ அவங்க கிட்ட ஒரு நல்ல உள்ளுணர்வை கொண்டு அந்த விஷயத்த அவங்க டீல் பண்ணாங்க. அவங்க நியூட்ரல இருந்து சொல்யூஷனை கொண்டு வரணும்னு முயற்சித்தாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து கர்ம கணக்கு ஏற்படுத்திக்கல. அந்த மாதிரி செய்யும் பொழுது சரி, தாதி ஜானகிட்ட போகும்பொழுது ஓகே அவங்க ஏதோ தவறு செய்திருப்பாங்க, நீங்க அதை பத்தி ஆராயணும். You know, like நம்மளுடைய ஆர்வத்தோட நம்ம என்ன பண்ண கூடாது, அதை பத்தி ஆராய கூடாது. ஏன்னா நாம இன்னும் அதுல இருந்து ஏதோ அடையற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண கூடாது. அவங்களுடைய நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் வந்து அவங்க எப்படி அதை சால்வ் பண்ணாங்க, அதுக்காக என்ன முயற்சி செய்தாங்க, அதே சமயத்துல கர்ம கணக்கையும் உருவாக்கிக்கலன்றத பார்த்து நான் கத்துக்குவேன். யஜ்யத்துல சில யாரோ சில தவறு செய்துட்டாங்க, தாதி பிரகாஷ் மணி என்ன சொல்லுவாங்க, 3 மாதத்துக்கு அதுல இருந்து விடுபட்டு இருங்கன்னு சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் போல வந்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எந்த ஒரு தவறான ஃபீலிங்ஸ் அவங்களுக்காக இருக்காது. நீ ஏன் இப்படி இப்படி செஞ்ச, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது இல்லையா, அப்படிலாம் அவங்க உள்ளுக்குள்ள அந்த மாதிரி உணர்வுகள் இருக்காது. இத வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவங்களுக்கு நம்ம அதிகப்படியான வேலையை நம்ம கொடுக்க கூடாது. நான் எப்பவுமே என்ன நம்புறேன்னா, அவங்க கிட்ட இருந்து என்ன செய்யலான்ற கன்சல்ட் நமக்கு அடையலாம். நான் எத்தனையோ சிஸ்டர்ஸ் பாத்திருக்கிறேன், இது இது நடந்துட்டு இருக்குது, என்ன செய்திருக்கலாம், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரோடையும் இணைங்க செய்வதே நான் விரும்புறேன். ஆனா இந்த கசப்பு தன்மையோ யாருக்காகவோ நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு இருக்க கூடாது. மனநிலையும் தக்க வைத்து கொண்டு சொல்யூஷனையும் நம்ம கொண்டு வரணும்னா உண்மையிலேயே அது பெரிய கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். அவ்வக்த பாப்தாதா முன்னாடி போகும்பொழுது ஒரு பொம்மைய கொண்டு போன, அது பாபாவுக்கு கிஃப்டாக கொடுக்க இருந்த. பாபா அந்த பொம்மைய பாக்கல. நான் என்ன பாபாவுக்கு பொம்மைய கொடுத்தா, ஆனா பாபா திரும்பி கூட பாக்கலையா அத அப்படின்னு நமக்கு எண்ணம் வரும். ஆனா நான் அத அந்த மாதிரி எண்ணங்களை எடுத்துக்கல. ஏன்னா 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அந்த 1 நிமிஷம் நான் பொம்மைக்கு கொடுத்துட்டு எனக்கும் 1 நிமிஷம் கொடுக்கறதுக்கு பதிலு எனக்கே பாபா 2 நிமிஷத்தையும் கொடுத்தாரே, அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். அதனால நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப மெச்சூர்டாகவும் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். பாப்தாதாவா இருக்கட்டும், தாதிகால இருக்கட்டும், நமக்கு நம்மளுடைய சமமா அவங்க வந்து நம்மளை பாக்குறாங்க. நம்ம சின்ன சிஸ்டர்ஸா பாக்கல அவங்க, அவங்களும் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி பாப்பாங்க. ஒரு முறை தாதி ஜானகி வந்து, நான் உன்னுடைய கிளாஸஸ் நான் எப்பவுமே கேட்பேன்னு சொல்லுவாங்க. நீ என்ன என்னுடைய கிளாஸ் நீங்க கேக்குறீங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு தாதி சொல்லுவாங்க, நீ நல்லா சிந்திக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க.
சோ நானும் அவங்க சொல்ற கிளாஸ் நான் கேட்பேன். இது பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சமமான நிலையில இருக்கக்கூடிய உறவு முறை, அது பாபாவோட இருக்கலாம், தாதிகளோட இருக்கலாம், நம்மோட இருக்கலாம் இல்லையா? Karmic accounts with him. If we, let's say, if we are an instrument, but because we are not able to, you know, do maybe the service he would do through us if we were in a better state. சேவை செய்துக்க முடியல, நம்ம ஒரு நல்ல நிலை இடையில ஏதோ ஒரு கர்ம கணக்கு அவங்களோட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றது? அதேதி சொல்றாங்க, கர்ம கணக்குன்றது ஏற்கனவே நம்ம என்ன அடைஞ்சிருந்தோமோ அதுதான். இப்ப நானு கடல் கிட்ட போனா ஒரு முறை முதல்ல மதுபன் போகும்போது தாதி கிட்ட கேட்டேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். சொல்லுவாங்க, பாபா 2:30 எழுந்திருப்பாரு, பாபா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி நீயும் அங்க வரலாம் அப்படின்னு கேட்டாங்க. சோ நானும் ஆரம்பத்துல இருந்தே சீக்கிரமா எழுந்திருச்சுக்குவேன். சோ நான் அங்க போவேன். ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க கடல் கிட்ட நீ எனக்கு தண்ணி கொடு, எனக்கு தண்ணி பக்கெட் ஃபுல்லா நிறைச்சு கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க போய் எவ்வளவு வேணுமோ நீங்க நிரப்பிக்கலாம். சோ அப்ப நான் உணர்ந்தேன், ஓகே நான் அந்த சுத்தி அவங்கள சுட்டு இருந்தாவே போதும், அப்ப நான் கத்துக்குவேன், அப்ப அதை நான் எடுத்துக்குவேன் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அப்ப நீங்க கடவுள்கிட்ட இருக்கும் பொழுது கண்டிப்பா அவர் கொடுக்கறத நம்ம எடுத்துக்க முடியும், இல்லைன்னா நான் அதை கார்மிக் கணக்குன்னு சொல்ல மாட்டேன், அதை எடுத்துக்க முடியாது அவர் சுத்தி சுத்தி இல்லைன்னா. சோ எந்தெந்த நேரம் நீங்க பாபாவோட இருக்கிறீங்களோ எப்பவுமே பாபா கிட்ட எத்தனையோ பிரச்சனையை கொண்டு பாபா கிட்ட போவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. ஏன் இவ்வளவு காலையில பாபா கிட்ட போயிட்டு இதை பத்தி எல்லாம் பேசுறீங்கன்னு நான் சொல்லுவேன். ரூம்ல எந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் உருவாக்கணும்னா மத்தவங்களும் வந்து அதை அனுபவிக்கணும், ஆனா அந்த சிச்சுவேஷன்ஸ நமக்காக எடுத்துக்க கூடாது. பாபா இந்த பக்கம் இந்த மாதிரி உதவி செய்யுங்க, பாபா இந்த மாதிரி உதவி செய்யுங்க பாபான்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. நான் பாபா ரூமுக்கு போகும் பொழுது பாபா கிட்ட இருந்து அடைவேன் அன்ப, பாபாவை புகழ் பாடுவேன். அதுதானே சரியான முறை, பாபா முன்னாடி போவதற்கான சரியான முறை. கர்ம கணக்கு கர்மிக் கணக்குலயே போய் மாட்டிக்கிறதுன்றது கூடாது. ஆனா பாபா நமக்கு என்ன கொடுப்பதற்காக வந்திருக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதுதான் புத்திசாலித்தனமான வழிமுறை. போன வாரம் என் மனசுல என்ன எதிர்கொலிச்சுட்டு இருந்தது பாத்தீங்கன்னா, ரியலைசேஷன். நீங்க சொன்னீங்க இல்லையா, சீனியர்ஸ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும்னு சொல்லிட்டு தாதியினுடைய எல்லா வீடியோ கிளிப்ஸ் பார்க்கும்பொழுது, பாப்தாதாவுடைய அந்த வீடியோ கிளிப் பார்க்கும்பொழுது நான் யோசிச்சேன், ஏன் ஒரு சில நேரம் எவ்வளவு நம்ம தெரிஞ்சிருந்தா கூட நம்ம எனக்கு நல்லா தெரியும்னு நம்ம யோசிக்கிறோம், ஆனாலும் சில நேரங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு தோணுது. நாம யாராவது ரியலைஸ் பண்ணுவதற்கு உதவி செய்ய முடியுமா? அல்லது நம்முடைய ரியலைசேஷனே பார்த்துட்டு மற்றவங்களுக்கு குட் லக்னு சொல்லிட்டு போலாமா? அதுதான் நான் என்ன சொல்றேன், அது திறன், ஒவ்வொருத்தருடைய திறமை ஒரு குவாலிட்டி இருக்குன்னா நம்ம அதை கொண்டு நாம பணிவா இருக்கணும். அதுல நம்ம ஈகோ கொண்டு இருந்தோம்னா, நான் தான் சரின்னு நம்ம இருந்தோம்னா அது நல்லதல்ல. என்னை நானே மாற்றிக்கொள்வதன் மூலம் நான் நம்புறேன், என்னை நானே முன்னேற்றி கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய குறையை நான் பார்க்கல, ஆனா நான் எப்படி அவங்க கிட்ட சரியான முறையில நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைச்சுப்பேன். தன்னை தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய குறிக்கோள் யார் வச்சிருக்கிறாங்களோ நிரந்தரமாக முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய முடியல அப்படின்னா, யாரையோ ஒருத்தரை எதிர்கொள்வதற்கு என்னால முடியல. இப்ப நான் யோசிச்சேன், அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லையா, நான் பலம் இழந்து இருக்கிறேன்னா பலம் இல்லையா எனக்குன்னு. அப்ப நான் யோசிச்சேன், அவங்க ஏதாவது செஞ்சா கூட அது அவங்க நம்புறாங்கன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை, நான் ஏன் அவங்களை போய் எதிர்கொண்டு நிக்கணும்னு நினைப்பேன்.
kind of more motivation for self. நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ரியலைசேஷன் ஏற்படும். இதுதான் சுலபமான வழி அவங்க நம்ம ரியலைஸ் பண்றதுக்கு. ரொம்ப சுலபமான வழி இது. நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் பொழுது அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. நீங்க in this feeling of realizing, do you think it's coming more from your churning? From ஒரு விஷயம் மட்டும் இல்ல, எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா அத அந்த குறிக்கோளை அடைவதற்காக நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் மற்றவர்களை பார்க்க வேண்டியதில்லை. நீங்க நடந்து வாக்கிங் போகும் பொழுது கூட உங்க கால் இடறிச்சு உங்களுடைய ஒரு கால் வந்து பலகீனமா இருந்ததுன்னா நீங்க தான் அதுக்காக செய்ய வேண்டும். முயற்சின்றது அன் முயற்சியின் மீது அன்பு இருக்கணும். அதுக்காக உழைக்க கூடாது, கஷ்டப்படக்கூடாது. நீங்க முயற்சியே அன்போடு செய்ய வேண்டும், ஞான சிந்தனையை கூட அன்பாக செய்ய வேண்டும். அப்போ இயல்பாக நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நாம உணரலாம். ஞானம், யோகா, பாபா எல்லாத்துல இருந்துதான் ரியலைசேஷன் ஏற்படும். என்னுடைய ரோலும் அதுல ஒரு பங்கு வகிக்குது இல்லையா? நான் என்ன ஆக போறேன்றது பாபாவுடைய வேலையை சொல்றீங்க. தான் ஆத்மான்னு உணரணும்னு சொல்றோம். கமெண்ட்ரிய பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இரவும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னும் அதிகமாக அந்த ஸ்திரத்தன்மையா இருக்கலாம், அல்லது நல்லிணக்கமா இருக்கலாம், அல்லது அன்பா இருக்கலாம். அது பயிற்சினாலதான், அல்ல முயற்சினாலதான், அல்லது ரியலைசேஷனால ஏற்படுமா? ஏன்னா நான் ஒரு சில விஷயங்கள் நான் ரியலைஸ் பண்ண முடியல. இப்ப நான் யோசிச்சேன், 24 மணி நேரமும் அந்த உணர்வு இல்லைன்னா கூட ரொம்ப அது நிரந்தரமாக அதுக்கான முயற்சி செய்யணும் இல்லையா? நீங்க அந்த கன்சிஸ்டன்ட் பத்தி செய்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன் என்னால நான் வந்து நிரந்தரமா செய்ய முடியல? ஏன்னா அதை பற்றி நான் அதிகமா ரியலைஸ் பண்ணலையா, இல்ல ஞானத்தை சரியா புரிஞ்சு கொள்ளலையா? நான் நல்ல ஒரு ரியலைசேஷன் விரும்பணும் அப்படின்னா ஏதாவது ஒலிம்பிக் டிசிப்ளின் இருக்கா அந்த குறிக்கோளை எய்ம் பண்றதுக்கு? நம்ம நிரந்தரமாக ஏன் செய்ய முடியல அப்படின்னா கவனக்குறைவினாலதான். எங்கேயோ நம்ம புத்தி வந்து எதுலயோ ஈடுபட்டு இருந்திருக்கோம், அதனால நம்மளால சாட்சியா இருக்க முடியல. நான் என்னுடைய ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த விஷயம் ஞாபகத்துல இருக்காது. நமக்குள்ள ஞானம் இருக்கு, ஆனா அந்த ஞானத்தினுடைய விழிப்புணர்வு நம்ம உருவாக்கிக்கணும் அதிகமாக. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருமே இன்னும் நல்ல ஒரு நிலையை தான் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். நல்ல இன்னும் அதிகமான ரியலைசேஷன், நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு முயற்சி நாளுக்கு நாள் நம்ம அடைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். பாபா சொல்லுவாரு அந்த லிங்க் தொடர்பு வந்து உடைபடக்கூடாது. இன்னைக்கு பாபா முரளியில அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் அதை பத்தி நல்லா யோசிச்சேன். இந்த தொடர்பு, இதுக்கு முன்னாடி கனெக்ஷன் சொல்லிட்டு இருந்தோம், இப்ப பாபா லிங்க் அந்த தொடர்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்டர்நெட் லிங்க்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அது வந்து உடைபடக்கூடாது. அப்ப உள்ளுக்குள்ள நம்ம பார்க்கும் பொழுது நம்ம உண்மையிலையும் எல்லா ரொம்ப தொலைவுல இல்ல. இப்ப யாராவது உங்களுடைய ஆன்மீக தந்தை யாருன்னா நம்ம பதில் சொல்ல முடியும். நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னா நம்ம எல்லாருடைய ஞானமும் நம்ம கொடுப்போம். ஏற்கனவே எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமான ஒரு பாபாவோடு இணைந்து இருப்பதற்கான அந்த அன்பின் பக்கம் எல்லா நேரமும் நம்ம இணைப்பதற்கு இன்னும் சூக்ஷ்மமான விஷயங்கள் நம்ம தேவைப்படுது. நமக்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் சொல்லலாம், அது கண்டிப்பா நிறைவேறும் அந்த நிலையும். நான் நீங்க சொல்லும் பொழுது நான் என்ன ரொம்ப விருப்பப்பட்டேன்னு பாத்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு பிறகு முன்னாடின்னு சொல்லலாம், நான் என்ன நீங்க ஷேர் பண்ணும் பொழுது ஆழமா புரிஞ்சிருக்கும் போது சூக்ஷ்மமான ஞானத்தினுடைய விஷயங்களை சொல்லும் பொழுது
There was suddenly the feeling there's all these diamonds somewhere. So it's like a diamonds engiyo vandu marekapattirukku naan adha kandupidikkanumndra mari irundathu an aspect of knowledge and I found it one of nanathinudaiya oru pudhiya oru prahasatha velichatha naan adaye poren na yosichen oru pudhu vidamana parimanatha should we want to have realization that would be my question maybe do we should we expect realization because baba says without realization there's no transformation baba solraru realization illama transformation illan solli irukkaru illaya inda indru kaalai vande special moon right innikku special moon indradhu ungalku theriyum illaya adu full moon aanalo special moon varshathukku oru mura எனக்கு என்ன பேர் சொல்றாங்க நம்ம நிலவ ஆகாயத்துல பாக்குறது இல்ல ஆனா இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை குரு பூர்ணிமான்னு சொல்றாங்க அப்படின்னா பௌர்ணமி நெல் பௌர்ணமி நாள் ஆனாலும் அது குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க குரு பூர்ணிமா நம்ம பாபாவுக்கு ஆஃபர் போக ஆஃபர் பண்ணலாம் பொதுவா நம்ம வந்து செய்ய மாட்டோம் ஒருத்தர் வந்து எனக்கு பர்த்டே நம்ம பூர்ணி குரு பூர்ணிமாக்கு போக ஆஃபர் பண்றேன்னு சொன்னாங்க அதனால நேத்து நாங்க பாபாவுக்கு போக ஆஃபர் பண்ணோம் ஆனா பாபா அன்னைக்கு கொடுத்த அந்த ஆத்மாவுக்கு என்ன பிளெஸிங் கொடுத்தார்னா இட் வில் ஓன்லி வர்க் ஃபார் பாபா கேன் மேக் யூ டு வண்டர்ஸ் இஃப் யூ அட் லீஸ்ட் கீப் திஸ் அவேர்னஸ் இன் யுவர் மைண்ட் அந்த வரதானம் எப்போ வேலை செய்யும் பாபா கொடுத்த வரதானம் அப்படின்னா நமக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கணும் நான் வெற்றி ரத்தனம் நான் வெற்றி நிறைந்த வெற்றி அலன்றது ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கணும் அவேர்னஸ்ல இருந்துட்டே இருக்கணும் அப்ப நான் யோசிச்சேன் பாபாவுடைய பிளெஸிங்ஸ் வேலை செய்யாதா அப்படின்னா அப்ப நான் யோசிச்சேன் அட்லீஸ்ட் நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வையாவது கொண்டு வரணும் அதை உடனடியாக நம்ம செயல்ல கொண்டு வரலினா கூட அட்லீஸ்ட் நம்ம அதை நம்மளுடைய விழிப்புணர்வுல கொண்டு வந்துட்டே இருக்கணும் அப்போ நமக்கு ரியலைசேஷன் ஏற்படும் அதுக்கப்புறம் பாபா நம்மள யூஸ் பண்ணிக்குவாரு மேலும் நம்ம மூலமா எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா எப்படி தாதி பிரகாஷ் மணி பாபா வந்து நிமித்தம் நிமித்தம் சொல்றாரு இல்லையா ஆனா பாபா எப்படி நம்மள நிமித்தமாக்குவாரு நான் அதற்கான ஒரு விழிப்புணர்வுல நம்ம பாபா என்ன செய்ய சொல்றாரோ அதுக்காக உருவாக்கலைன்னா எப்படி நம்ம நிமித்தமா இருக்க முடியும் அதை நம்ம செய்ய நிமித்தமா இருக்கும் பொழுது அதை செய்யும் பொழுதுதான் பாபா நம்ம மூலமாக எத்தனையோ அதிசயமான விஷயங்களை செய்விப்பாரு எப்ப பாரு சேவை சேவை ஞானம் கொடுக்கறதுல சர்வீஸ்லயே இருக்கக்கூடாது தனக்கு தானே ஒரு நல்ல ஒரு தகுதியான நிமித்தமாக ஆகணும் அப்பதான் பாபா நம்மள பயன்படுத்திக் கொள்வாரு அவர் சொல்ற மாதிரி எப்படி பாபா சொன்னார் இல்லையா தாதி குல்சர் தாதி வந்து ஏன் பயன்படுத்திக்கிட்டேன்னா அவர் ரொம்ப கம்மியா யோசிப்பாங்க அவங்களுக்குள்ள நிறைய சக்தி இருக்கு இல்லையா அந்த அமைதியுடைய சக்தி அதே போலதான் நமக்குள்ளயும் எல்லாருக்குள்ளயும் நமக்குள்ளயும் ஸ்பெஷலான ஒரு நிலையை நம்ம உருவாக்கி கொள்ளும் பொழுது பாபா நம்மளுடைய அந்த சூக்ஷ்ம சக்திகளை பயன்படுத்திக் கொள்வாரு அதனால ரியலைசேஷன்றது கூட விழிப்புணர்வுடைய ஒரு பகுதி தான் நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு இருந்ததுன்னா நான் யாருன்ற விழிப்புணர்வு இருக்கும் பொழுது அப்ப கண்டிப்பா ரியலைசேஷன் ஏற்படும் நிறைய பயிற்சி செய்ய வேண்டி இருக்கு நாளைக்கு பிளெஸிங்ஸ் மட்டும் இல்லாம கோல்டு மெடல்ஸையும் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஒலிம்பிக்ஸ்ல அப்ப நம்ம எல்லாருக்கும் கோல்டு மெடல் கொடுக்கலாம் யாரெல்லாம் வெற்றி அடைந்தாங்களோ அவங்கள ஸ்பிரிச்சுவல் ஹீரோஸ் சொல்லலாம் நல்லா இருந்தது இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் நேரத்துல உங்ககிட்ட இருந்து நான் டைரக்டா அந்த விஷயங்களை பெறும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கு நன்றி ஓம் சாந்தி